நீ உன் ஃபேமிலி கூட இருக்கிறதா நல்லது. அது மட்டும் இல்லாம உன்னோட பயம் போகணும்னா ஒரு நாள் நீ அந்த வீட்டுல இருந்தாதான் அந்த பயம்
எல்லாரையும் போவோம், பல விஷயத்தெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கிருந்து போயிருவாங்க. அவ அதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். என்னன்னு பக்கத்து ரூம்ல பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்து அலற ஆரம்பிச்சிருவா. இதை பார்த்த டீமோ என்ன பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு மேல சீலிங் மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கும், அதுக்குள்ள யாரோ நிக்கிற மாதிரி அவனுக்கு தெரியும். அவனும் அதை பார்த்து பயந்துருவா. உடனே டாக்டர் வந்து அந்த பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு சேவை பண்ணிடுவாங்க. இப்ப அடுத்த நாள் அவங்க அம்மா இறந்தனால அந்த இடத்துக்கு அவன் போவான். பார்த்துட்டே இருக்கும் போது அவங்க அம்மா என்னோட கையை பிடிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு இல்யூஷன் வரும், பயந்து போயிடுவான். சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு இவனை பாக்குற மாதிரி தெரியும். டிம்மிங் இருந்து போன பிறகு அவங்க அம்மாவா அவங்க தம்பி தான் பாத்துட்டாரு, அந்த வீட்டையும் அவரை தான் பாத்துட்டாரு. அவரும் உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தும், அடுத்த நாள் உடம்பு முடியாம இறந்துட்டாங்க அப்படின்ற வச்சுதான் சொல்றாங்க. அப்படி பேசிட்டே வரும்போது அங்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க, இவ பேரு கே. இவ வந்து டிம்மோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவங்க மாமாவும் அவங்க ஃப்ரெண்டு தானே போய் ஒரு ஹாய் சொல்லணும் போது இல்ல வேண்டாம் அப்படிலாம் ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ அப்படின்ட்டு போவான். சரி மாமா எனக்கு வீட்டோட கீ தாங்க, நான் இன்னைக்கு ஒரு நாள் நான் அங்க தங்கணும் அப்படின்றத அவங்க சொல்லுவான். அவங்க மாமாவும் இல்லடா அந்த வீட்டை நான் ஒழுங்கா பராமரிக்கல, எல்லாமே போட்டபடியே இருக்கும், பரவாயில்ல மாமா நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அந்த கீயை வாங்கிட்டு அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அவனை பாக்குற மாதிரி அவனுக்கு ஃபீல் இருக்கும். அது மட்டும் இல்லாம ரோட்ல கார் ஓட்டிட்டு போகும்போது திடீர்னு ஒரு காக்கா வந்து அவனோட கார்லயே இடிச்சிடும். அந்த அதிர்ச்சியெல்லாம் காரை திருப்பும் போது அங்க ஒரு லாரி வந்துடும். டிமும் காரை வேகமா திருப்பினால உயிர் தப்பிச்சிருவான். ஆனா அந்த அதிர்ச்சியில இருந்து அவன் வெளியே வரல, அவன் பயந்துட்டே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கார்ல இருக்கிற அந்த காக்காவை தூக்கி போட்டுருவான். டிமும் சின்ன வயசாவ இருந்து அந்த வீட்டுக்கு போறான், பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்கு. அவனும் கதவு திறந்துட்டு உள்ள போறான், எல்லாமே பாதி கவர் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் போன பிறகு அங்க ஏதோ ஒரு காத்து வேகமா வீசுது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு நேரா இருக்கிற ஒரு டோர் லைட்டா ஓபன் ஆகுது, அவன் லைட்டா பயப்படுறான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பொருள் எல்லாம் கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணும்போது அவனுக்கு சின்ன வயசுல நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் வரும். அவன் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போது அவனோட அப்பா அவனுக்கு நிறைய பேய் கதையை சொல்லியிருப்பாங்க, அதனால அவன் பயந்துரும். இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மாவும் அவங்க கணவரை திட்டுவாங்க, உன்னாலதான் அவன் கெட்டு போறது, நீங்க எதுக்கு அவனுக்கு பேய் கதையை சொல்றீங்க அப்படின்னும் போது அவங்க அப்பாவும் என் அப்பா எனக்கு பேய் கதை சொல்லிதான் வளர்த்தாங்க, நான் தைரியமா இல்ல, அதனால அவனுக்கும் அந்த கதைகளை சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும். இப்ப பெரிய பையனா இருக்கிற டீமும் அந்த குட்டி பையனா இருக்கிற மாதிரி அவனோட பெட்ரூம் கிட்ட போவான், ஆனா கதவை திறக்க மாட்டான், பயந்துட்டே நிப்பான். அப்பதான் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும், பக்கத்துல இருக்கிற டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே போய் பார்த்தா கேட்டு அவனோட ஃப்ரெண்டு குதிரையில வருவாங்க. குதிரை அவளை தள்ளி விட்டுரும். கேட் உனக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி கீழே வேக வேகமா ஓடி போவான். கேட்ட தூக்கி விடுவான். கேட்டும் எனக்கு ஒண்ணும் இல்ல, எப்பவுமே நடக்காது, இந்த வாட்டி என் ஆச்சுன்னு தெரியல அப்படின்னும் போது சரி என் வீட்டுக்கு வா, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னும் போது அவடும் எனக்கு உன்னை நல்லாவே ஞாபகம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சின்ன வயசா நடந்த விஷயத்தான் பேசிட்டே இருப்பாங்க. அப்பதான் கேட் வந்து அவங்க அப்பா கூட தான் வருத்தா, அதை பத்தி அவ சொல்லும் போது உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான்னு சொல்லி ஹீரோ பத்தி கேட்கும் போது அவனும் எனக்கு இருக்கே உனக்கு இருக்கா, எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்லாம் இல்ல, எனக்கு பாய் ஃப்ரெண்டும் இல்லப்பா அப்படின்றத அவ சொல்லுவான். அப்படியே பேசிட்டே இருக்கும் போது ஹீரோ என்கிட்ட உன்னோட சின்ன வயசு போட்டோ இருக்கே இரு நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அவன் வேகமா போய் போட்டோஸை தேடி பார்ப்பான். அப்ப திடீர்னு அவன் காதல யாரோ ரகசியமா பேசுற மாதிரி குரல் கேட்டனால அவன் அப்படியே பயந்து போயிருவான். ஹீரோ இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் தான் நான் இருக்கா அப்படின்னு சொன்னால கேட் சரி உன அப்புறமேட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க கிளம்பிடுவான். ஹீரோவும் அவளை அனுப்பின பிறகு ஒரு சவுண்டு கேட்கும் என்னன்னு சொல்லி பார்த்தா அங்க இருக்கிற ஷெல்ஃபுல இருந்தா சவுண்டு கேட்கும். கையில ஒரு சுத்தி எடுத்துட்டு யாராவது உள்ள போய் பாப்பா, ஆனா அங்க எதுவுமே இருக்காது, நம்ம தான் பயப்புறோம் போல, இங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைக்கும் போதே டக்குனு ஒரு கை வந்து அவனை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவனோட முகத்திலயும் காயம் பட்டுரும். அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா நம்ம ரூமும் ட்ரை பண்ணா அவனால வர முடியாது, எப்படியும் அடைச்சு பிடிச்சு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுவான். அவன் ரொம்பவும் பயந்து போயிடுவான். கொஞ்ச நேரத்துல பைத்தியம் மாதிரி அவன் தானாவே சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இன்னும் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி குப்பைங்களா வெளியே போடுவான். அப்ப டக்குனு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன வீட்டுல இருந்து சவுண்ட் கேட்கும், என்னதுன்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு குட்டி பொண்ணு இருப்பா. அந்த குட்டி பொண்ணை பார்த்த உடனே நீ என்ன இங்க பண்றேன்னு போது நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னும் போது உனக்கு என் அம்மாவை தெரியுமான்னு போது என் அப்பாவும் அம்மாவும் ஃப்ரெண்டு தான், எனக்கு உன பதில் நல்லா தெரியும், உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கவா, உன் அப்பாவும் எதுவும் காணாம போயிட்டாரா அப்படின்னு கேட்கும் போது அவனும் யோசிப்பான், என் அப்பா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க, மத்தபடி பேயெல்லாம் அவரை பிடிச்சிட்டு போல, யார் சொன்னாலும் எந்த விஷயத்த நீ நம்பாத, நீ வீட்டுக்கு சேஃபா போ அப்படின்னா ஈரோ சொல்லுவாரு. அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லாம நடந்து போக ஆரம்பிப்பான். ஈரோவும் இங்க பாரு உனக்கு பயம் வந்துச்சுன்னா ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் கவுண்ட் பண்ணா அந்த பயம் உன்னை விட்டே போயிடும், இப்படிதான் நான் சின்ன வயசு பண்ணுவேன் அப்படின்னும் போது ஏன் ஆறு வரைக்கும் என்னன்னா அந்த பயம் போகாது அப்படின்னு அந்த பொண்ணு அவனை கலாச்சிட்டு அங்க இருந்து போயிடுவான். ஈரோவும் அந்த பொண்ணு இருந்து அந்த ரூமுக்குள்ள ஒரு பேக் இருக்கிறத பாப்பாரு. அந்த பேக்ல ஓபன் பண்ண கூடாதுன்னு எழுதியிருக்கும். அப்படி என்ன இருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு எடுத்துட்டு போய் அந்த பேக் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த கிராமத்துக்குள்ள நிறைய பேர் காணாம போன தகவல், அது மட்டும் இல்லாம அவங்க காணாம போயிட்டாங்க.
பேசலாம் போது இங்க இருக்காத பாசீக்கிரமா போலாம் சொல்லி கார் எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தொலைவில் போயிட்டே இருக்கும் போது ஜெசிகாவும் நீ இப்படியே கார் ஓட்டிட்டே இருந்தானா நீ ரொம்ப டயர்டாயிருவே, அதனால நம்ம எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல தங்கலாம், விடைஞ்ச பிறகு நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற விஷயத்த அவ சொல்லுவா. ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூம் புக் பண்ணுவாங்க, இவங்க இருக்கிற ரூம் நம்பர் 3. ரூமுக்குள்ள போற அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க, ஆனா ஈரோ மட்டும் இன்னும் அந்த டிப்ரெஷன்லயே இருப்பான். அதனால ஜெசிகா இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத எல்லாமே சரியாயிடும், நான் போய் குளிச்சுட்டு வரேன், நீ அதுக்கிட்டே வந்து வாங்கிட்டு வா சாப்பிடலாம் போது அவன் வெளியே போவான். சில கூல்ட்ரிங்க்ஸ் ஐஸ் கியூப்லாம் எடுத்துட்டு வரும்போது வெளியே வேற ஒரு ஃபேமிலி கார்ல இருந்து இறங்கி வரதை இவன் பார்ப்பான். இங்க ஜெசிகாவும் குளிக்கலாம்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போவா, அவளும் யாரோ கண்காணிக்கிற மாதிரி இங்க தெரியும். அதே நேரத்துல இங்க ஈரோ அந்த வீட்டை விட்டு போன விஷயம் தெரியாத கேட்டும் அவனுக்காக உணவு எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள வருவா. டிம் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்துட்டே போவா. டிம் எங்கிட்ட விளையாடாத, எங்க ஒளிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற மேல் மாடிக்கு நடந்து போயிட்டு இருப்பான். இந்த ஈரோ தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு ஜெசிகா உனக்காக கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்க சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லும் போது பாத்ரூம்ல போய் பார்த்தா அவ இருக்க மாட்டான். எல்லா இடத்துலயும் தேடுறாரு, தன்னோட அப்பா எப்படி காணாம போனாலும் அதே மாதிரி இவ்வளவு காணாம போயிட்டா, இங்க வேற ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அங்க ஒரு கபோர்டு இருக்கிறத அவரு பாத்திருப்பாரு. இந்த கபோர்டுக்குள்ளதான் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கபோர்டு அவர் திறக்க பாப்பாரு, உள்ளேயும் நடந்து போவாரு. இங்க கேட்டும் ஒரு ரூமுக்குள்ள போவா, அங்க இருக்கிற ஒரு கபோர்ட பாப்பா. டிம் இங்கதானே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கபோர்டு ஓபன் பண்ணிட்டு அப்படிக்குள்ள நடந்து போகும்போது டிமும் கதவை திறக்கிறான், அதுக்குள்ள நடந்து போறான். உள்ள ஒரு கதவு இருக்கு, அந்த கதவை திறந்தா இப்போ அவனுக்கு முன்னாடி இப்போ கிட் தான் நிக்கிறான். டேய் இங்கதான் வந்துருந்தியா வாடா அப்படின்னும் போது ஈரோக்கும் ஒண்ணுமே புரியல, நான் எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்தேன், இந்த வீட்டுக்குள்ள எப்படி நான் வந்தேன் அப்படின்னு குழப்பத்தை கேட்பான். இங்க ஏதோ ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது, நான் இங்க வந்து போறேன்னு சொல்லி கிட் சீக்கிரமா இங்க கூட வாங்க சொல்லி கார் எடுத்துட்டு அவன் ஸ்டே பண்ண அந்த ஹோட்டலுக்குள்ள போவான். அங்க போய் பார்த்தா அவன் பாக்கெட்ல அந்த ரூமோட கீ இருக்கும், ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா அவன் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜெசிகாவோட டிரெஸ் அங்கதான் இருக்கும். இதை பார்த்த அவனும் பயந்து போயிருவான். அது மட்டும் இல்லாம கேட்டும் உன் கேர்ள் ஃபிரெண்டும் நீயும் இங்கதான் ஸ்டே பண்ணீங்கன்னா அவன் எங்கடா போயிட்டா, அவன் பாத்துட்ட போய் பார்ப்பான், அங்க ரத்தக்கரப்பட்ட கை அச்சு இருக்கும். டேய் உண்மையா சொல்லு, நீ ஏதாவது அவளை பண்ணியான போது நான் அவளை ஒண்ணுமே பண்ணல அப்படின்னுமா, தன்னை சுத்தி என்ன விஷயம் நடக்குதுன்னு புரியாம குழப்பத்துல இருக்கட்டேமோ, கேட்டு நம்ம கூட இருந்தா அவளுக்கு தான் ஆபத்து, முதல்ல அவளை போய் வீட்டுல விட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு கேட்ட வீட்டுல விடுவான். கேட்டும் பாத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வீட்டுக்குள்ள போயிடுவான். இப்போ கேட்டோட பெட்ரூம்ல யாரோ நிக்கிற மாதிரி ஜன்னல உருவம் தெரியும். இத பார்த்த ஈரோ பயந்துருவான். அந்த பேய் கேட்ட ஏதாவது பண்ணிரும் சொல்லி பயத்துல அவன வேகமா கதவை தட்டி கேட் உன்னோட ரூம்ல நான் உருவத்தை பார்த்தா கண்டிப்பா அது பேயாதான் இருக்கும், நீங்க இருக்கிறது சேஃபில என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்ட அவன் கட்டாயப்படுத்துவான். இதனால கேட் கடுப்பாயிட்டு மரியாதையா உன் வீட்டுக்கு போறியா இல்ல நான் போலீஸ் கால் பண்ணுவா அப்படின்னும் போது அவனும் ஒண்ணு சிலமா அங்க இருந்து போயிடுறான். ஈரவும் என்ன பண்றது தெரியாம அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க அந்த குட்டி பொண்ணு ஊஞ்சல எனக்கு உதவி பண்ணி உனக்கு மட்டும் தான் என் வழி என்னன்னு தெரியும் அப்படின்னும் போது அங்க ஒரு வீடு இருக்கும், இந்த வீட்டுக்குள்ள நான் ஆல்ரெடி வந்திருக்கேன் எனக்கு தெரியும் வா போலாம் சொல்லி அந்த வீட்டுக்குள்ள போவாரு. போய் பார்த்தா அந்த வீடுல நிறைய வார்த்தைகள் எழுதப்பட்டு இருக்கும், இங்க ஒருத்தர் வாழ்ந்தாரு, அவரோட பொண்ணு சின்ன வயசுல காணாம போயிட்டா, அது எதனாலன்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்க பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்போ அந்த செவுத்துல இந்த பொண்ணோட போட்டோ ஒட்டப்பட்டு இருக்கும், இந்த பொண்ணு காணாம போயிட்டான்னு எழுதி இருக்கும். இதை பார்த்த ஈரோவும் பயந்து போயிடுறாரு. அதாவது ஈரோ சொன்ன மாதிரி இந்த வீட்டுல வாழ்ந்த ஒருத்தர் பார் அவரோட பொண்ணு காணாம போயிருப்பான், அந்த பொண்ணு தப்பிக்க முடியல, நீ இப்ப உன் வீட்டுக்கு போன, அது இருக்கிறது உன் வீட்டுலதான், உன்னாலதான் அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பொண்ணு சொட பொண்ண கழிச்சு மறைஞ்சு போயிடுறான். அதே நேரத்துல இங்க கேட்டும் ஈரோ பண்றதுலாம் விஷயத்த பார்த்து பயப்படுறா, அதனால அவங்க மாமா கால் பண்ணி டீம் பைத்தியமா சுத்தி அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி வீட்டுல போய் பாருங்க அங்கிள் அப்படின்றத அவ சொல்லுது. அதனால இப்ப அவங்க மாமாவும் ஈரோ பாக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வராரு. வீட்டுக்குள்ள வந்த அவரும் டிம் எங்க இருக்க அப்படின்னு சொல்லி தேடி பாத்துட்டே இருக்காரு. ஈரோவும் இப்ப வீட்டுக்குள்ள போறாரு. அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், அந்த பேய் இருக்கிற எல்லா கதையும் கூடி வச்சா அது வெளியே வராதுன்னு சொல்லிட்டு ஈரோ அங்க இருக்கிற எல்லா ஷெல்ஃபோட கதையும் லாக் பண்ணி வைக்கிறாரு. இப்ப அவரு அவரோட பெட்ரூமுக்கு போறாரு. அங்கதான் அந்த பேய முதல்ல அவர் பார்த்தாரு, கண்டிப்பா அது இங்கதான் இருக்கும்னு அவருக்கு தெரியவது. அதனால இப்ப ஈரோவும் அவனோட பெட்ரூமுக்கு
போறான். அங்க இருக்கிற ஒரு சேர டோருக்கு பக்கத்துல ஆணி போட்டு அடிச்சு வைக்கிறான். இப்போ அந்த சேர்ல அவன் உட்காரான். உட்காந்த உடனே அந்த ஷெல்ஃப் கதவு தானா ஓபன் ஆகுது. அவன் முதல்ல பயப்படா, அதுக்கு தைரியமா இருக்கான். இப்ப அந்த ஷெல்ஃப்குள்ள அவன் நடந்து போறான். போய் பார்த்தா உள்ள எதுவுமே இல்ல. அங்க ஒரு டோர் வழியா உள்ள மூவ் பண்ணி பார்த்தா இப்போ அவன் ஜெசிகா அவனும் இருந்த அந்த ஹோட்டலுக்கு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிக்கிற. அந்த தண்ணி கலங்களா அழுக்கா இருக்கு. அந்த தண்ணியில போய் ஜெசிகா குளிச்சுட்டு இருக்கா. அவ காப்பாத்துங்கன்னு கத்ரா டக்குன்னு உள்ள முடிவு போயிடறா. இதை பார்த்த டீமோ அந்த பொண்ணை காப்பாத்தணும் முயற்சி பண்றாரு. அந்த இடத்துக்கு அந்த பேய் வந்து அவளை அங்கிருந்து தண்ணியில முழுகடிச்சு தூக்கிட்டு போயிடுது. இதை பார்த்தா இரவும் பயந்து போறாரு. அங்கிருந்து தப்பிக்கணும் வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல மாமா இருக்காரு. கையில ஒரு ஆணி அடிக்கிற மிஷினை வச்சு ஹீரோவை பார்த்து ஷூட் பண்றாரு. மாமா நட்டிம் அப்படின்னும் போது அவரு வேற ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறது இவனுக்கு தெரிய வருது. திரும்பி பார்த்தா அங்கிருந்து அந்த கபோர்ல இருந்து வெளியே அந்த பேய் வருது. அவங்க மாமாவை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுது. டிம்மு அவங்க மாமாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த பேய் அவங்க மாமாவை ரூம்குள்ள எடுத்துட்டு போயிடுது. இதை பார்த்து அவனும் பயந்துட்டு வேகமா உள்ள ஓடி போய் பார்த்தா இப்போ அவன் வேற ஒரு ரூம்ல இருப்பான். அந்த ரூமுக்கு படிக்கட்டு கீழே பூகிமேன் இருப்பான். இப்போ இருக்கிற வீடு யாரோடதுன்னா கேட்டோட வீடு. அங்க இருக்கிறது கேட்டவங்க அந்த பேய பார்த்து பயந்து போறான். அந்த டைம் ஹீரோ அவளை காப்பாத்தி ஒரு ரூம்குள்ள லாக் பண்ணி வச்சிடறான். அந்த பேய் வெளியே தட்டுறது கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆயிடுது. கபோர்டு ஓபன் பண்ணி பாக்குறாரு, எதுவுமே இல்ல. அப்போ அது எப்படி வந்து உள்ள தூக்கி போகும் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள பெட்டுக்கடல இருந்து ஏதோ ஒரு விஷயம் அவன் காலை பிடிச்சி ஏக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோவும் அந்த பொண்ணு டைட்டா பிடிச்சிடறாரு. இப்போ அவங்க வேற ஒரு ரூம்குள்ள போறாங்க. எங்கன்னு பார்த்தா ஹீரோட சின்ன வயசு பெட்ரூம். அந்த ரூம்குள்ள போனவனே ஹீரோக்கு சின்ன வயசுல நடந்த எல்லா விஷயங்களும் ஞாபகம் வர ஆரம்பிச்சு. இப்ப அவரும் தைரியமா அந்த சேர் பக்கத்துல உட்காராரு பயப்படாம. அந்த பேம் கொஞ்சம் கொஞ்சமா அவரை பிடிக்கிறதுக்காக வெளியே வருது. உடனே ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. சின்ன வயசு அவர் எந்தெந்த விஷயத்தான் பார்த்து பயந்தாரோ அது எல்லாத்தையும் உடைக்கிறாரு, கிழிக்கிறாரு. இதை பார்த்து அந்த பேயும் அவரை கட்டுப்படுத்த நினைக்குது. ஆனா அதால முடியல. பேயோட பவரை கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. லாஸ்ட் ஹீரோ ஒரு பொம்மையை பார்த்து பயந்துப்பாரு. அந்த பொம்மையோட உடம்ப உடைக்கும் போது அந்த பேய் சுக்குநூறா வெளியுது. அது அந்த ஷெல்ஃபுக்குள்ளேயே திரும்பவும் போயிருது. ஹீரோவும் அது மூஞ்சில ஒரு கிக்கு குடுக்கறாரு. அது உள்ளேயே போய் மாட்டேங்குது. இப்ப கதவு டக்குன்னு க்ளோஸ் ஆயிடுது. அந்த இடத்துல ஒரு மயான அமைதி வருது. ஹீரோவும் அங்க இருந்த கபோர்டு ஓபன் பண்றாரு. இப்போ அதால வெளியே வரவே முடியாது அப்படின்ட்டு அந்த கதவை லாக் பண்றாரு. வீட்டுல இருக்கிற ஜன்னலை ஓபன் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. படத்தோட இடத்துல ஒரு சின்ன சீனை வச்சிருப்பாங்க. ஒரு குட்டி பொண்ணு தூங்கிட்டே இருக்கும்போது அவளோட பெட்ரூம்ல இருக்கிற ஒரு கபோர்டு லைட்டா ஓபன் ஆகுது. அவளும் அம்மா இங்க இருக்கிற கபோர்டு ஓபன் ஆகுது, அதை தயவு செஞ்சு சாத்துமா அப்படின்னு போது அந்த கதவு தானா க்ளோஸ் ஆகுது. இதை வச்சு பார்த்தா அந்த பேய் ஹீரோட வீட்டை விட்டு போயிருக்கும், ஆனா இப்ப வேற ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் படம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல உங்களை சந்திக்க வரேன். அண்ட் தென் பை பை.